Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkanum. Appadi pakkathula irukka bell button yum click panikkanum. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Inniki grand samayal la romba romba healthy ana kaada mutta pepper fry eppadi pannonrradha paaka porom. Kaada mutta pepper fry seiyaradhukku theviyana porutkal நான் 12 காடை முட்டை எடுத்துருக்கேன். இந்த 12 காடை முட்டையும் தண்ணி ஊற்றி அவிக்க போகிறேன். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இந்த காடை முட்டையை எல்லாத்தையும் இதில் வச்சுட்டு வேக வைக்கிறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். காடை முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. வெந்த உடனே அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் மெதுவாக அதோட தோலெல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, பூண்டும் இஞ்சும் இடித்து வச்ச மாதிரி எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். பிடிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கணும். கடாய் ஹீட் ஆன உடனே அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இதிலே சீரகம் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கின உடனே இதுலேயே இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். தக்காளி நல்லா உதங்கின உடனே இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் இது மூணுத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடணும். கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கின உடனே இதில் உரிச்சு வச்சுருக்க காடை முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். முட்டையை நல்லா இதிலே ஃப்ரை பண்ணிட்ட உடனே இதில் இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். உடனே இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். காடை முட்டை பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. காடை முட்டை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.